ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய என்ன வீடியோ எடுக்க போறோம்னா, டெய்லி டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த பூஸ்ட் காம்ப்ளான் எல்லாமே யூஸ் பண்ணது பதிலாக அந்த காலத்துல ஒரு புரோட்டீன் மாவுனே சொல்லலாம், வீட்டில் ரெடி பண்ணி அவங்க வந்து குடிப்பாங்க. அது என்னதுன்னா, வீட்டில் உள்ள நம்ம எப்பவும் ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய சாதனங்கள் தான். அது என்னதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து உளுந்து. அதாவது இதுக்கு நான் கருப்பு தொலி உளுந்து வந்து ரொம்ப நல்லது. கருப்பு முழு உளுந்து, தொலி உளுந்து எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். ஆனால் நான் அதில் பாதி வெள்ளை முழு உளுந்தில் பாதி எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. அடுத்தால சிறுபயறு, அப்புறம் சிறுபயத்தம் பருப்பு, பாசி பயறுன்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசி தான் எடுக்கணும்னு கிடையாது. நம்ம சாதா வீட்டில் பொங்கல் அந்த அரிசியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். ஆனால் இந்த அரிசியில் வந்து அவ்வளோ நார் சத்து உண்டான், எல்லா விதமான சத்துக்களும் உள்ள ஒரே அரிசி இதுமா. அந்த காலத்தில் வந்து ராஜா மட்டுமே, அரண்மனையில் உள்ள ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய அரிசியாக இருந்தது இதுவாம். அதனால தான் அப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து இதை தடை செய்துச்சான், பாவர மக்கள் சாப்பிட முடியாது. அப்போ உள்ள அரசாங்கம் வந்து, அதாவது நாங்கள் தான் சாப்பிடணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்போல்லாம் வந்து ஒசந்தவங்க தாழ்ந்தவங்கலாம் உண்டுல்ல, அந்த இதுல இது வந்து தடை செய்யப்பட்டதான். ஆனா இப்ப வந்து ட்ரெண்டிங்ல வந்துட்டு இதுமே ஒரு கிலோ காது வழி வந்த செய்தி. அதான் நம்ம அதை கண் கூட பார்க்கல. ஏன்னா இந்த அரிசி, கவுனி அரிசி, மூங்கில் அரிசி, கூழு, ராகி எல்லாமே அந்த காலத்துல உள்ள ஃபுட் தான். இப்ப உள்ள ஃபுட்டு கிடையாதுல்ல சரியாப்பா. இது வந்து ரேட்டு கூட, இப்ப பிரியாணி அரிசி நம்ம இப்ப ரேட்டு கூடுதல். ஆனா புழுங்கல் அரிசி, பிரியாணி அரிசி 100 ரூபாய்க்கு வாங்கினா புழுங்கல் அரிசி 30 ரூபாய்னால நம்ம வாங்கி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி உள்ள பீரியட், அந்த மாதிரி இது. இது விலை கூடினது, விலை குறைஞ்சது சாதா அரிசி. ஓகே, ஆனா இந்த அரிசியில வந்து எல்லா சத்துக்களும் உண்டான். இது எப்படின்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். ஓகே, அது இந்த அரிசி இல்லைன்னா சாதா புழுங்க அரிசி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வந்து சுவைக்காக மட்டும் பொறிக்கடலை. அடுத்தால அது கூட அண்டிப்பருப்பு. நான் ஒரு 5 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். அண்டிப்பருப்பு சேர்க்கலாம், பாதாம் சேர்க்கலாம், பிஸ்தா எதுனாலும் சேர்க்கலாம். அதெல்லாம் வந்து இது கம்பல்சரி கிடையாது. மொத்தமாக கம்பல்சரியாக தேவைப்படுது உளுந்து, பயறு, பயத்தம் பருப்பு, அரிசி, பொறிகடலை. இது வந்து நம்ம வேணும்னா சேர்க்கக்கூடியது தான், ஒரு ஃப்ளேவர் டேஸ்டி. ஓகே, இதெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த சாதனங்கள் எல்லாமே இரும்பு சட்டியில் நல்லா வறுக்கலாம், வறுக்கணுமா. நம்ம வீட்டில் இரும்பு சட்டி இல்லை, அதனால நம்ம என்ன செய்யும், இந்த பாத்திரத்தில் நான்ஸ்டிக் இல்லாமல் அலுமினிய பாத்திரத்தில் வறுக்கும். தண்ணி இருக்கக்கூடாது, எண்ணெய் இருக்கக்கூடாது. இதை வந்து அதே மாதிரி எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட். இப்போ 50 கிராம் எடுத்தீங்கன்னா எல்லாமே பயிர் 50, உளுந்து 50, எல்லாமே 50 கிராமாக எடுத்து விடணும். ஒன்று கூடி ஒன்று குறைவாக சேர்க்கக்கூடாது, ஈக்குவலாக இருக்கணும் எல்லாமே. ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருவோம், கருகக்கூடாது ஆனால் வறுக்கணும். இதை வறுத்துட்டு காணிக்க, இது வந்து நல்ல பொன்னிறமா வறுக்கணும், கருக கூடாது. ஆமா, தனித்தனியா தான் வறுக்கணும், எல்லாமே தனித்தனியா தான் வறுக்கணும். இது வந்து ஒரு 2 மாசம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு விடலாம். டெய்லி 1 கப்பு பால்ல இதை ஆத்தி குடிக்கும் போது அன்றைய நாள் வந்து அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குமா. டீ காஃபி குடிச்சா சுறுசுறுப்பா இருக்காதான்னு கேட்காதீங்க, இது குடிச்சா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அவ்வளவுதான். நல்ல செவக்க வறுத்தாச்சா, இப்படிதான் வறுக்கும். தொடச்சிட்டு இதுக்கு அடுத்தால சிறுபயிறு. இதுமே நல்ல செவக்கா வறுக்கணும், வறுத்த பிறகு பார்ப்போம் எப்படி இருக்கு. Yeah.
லைட்டா துடைச்சு துடைச்சிடும். டஸ்ட் இருக்காது, இருந்தாலும் நம்ம துடைச்சிட்டோம்னா. சிறுபயத்தம் பருப்பு நம்ம வந்து, நீங்க பா சிலவங்க பாஸ் என்ன சொல்லுவாங்க, மூங்கால். ஆமா சிறு, ஆமா பயத்தம் பருப்பு நமக்கு மூங் டால், MWON. இங்கிலீஷ்லயே அதான்ப்பா. ஆமா இதுமே நல்ல ப்ரௌன் கலர்ல வறுத்துறோம். இப்படி வறுக்கும் போது வந்து கெட்டு போகாது. ரெண்டாவது நம்ம வந்து கடையில வாங்கி கொடுக்கணும்னு இல்லையா, இதை அப்படி ரெடி பண்ணி. டெய்லி ஒரு நேரம் நம்ம இதை யூஸ் பண்ணா போதும், ஆத்தி குடிச்சா போதும். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கே கொடுக்கலாம். ஒரு வயசுல இருந்து ஆயுசு முடிய கூடியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரிங்கம். எல்லாமே ஒரே கலர்ல இருக்கணும். இனி அடுத்தால நம்ம இந்த அரிசியை வறுத்துருவோம். இந்த அரிசி இல்லைன்னா நம்ம வீட்டுல பொங்கக்கூடிய அரிசியை நம்ம எடுத்துல. எனக்கு அளவு பார்க்கல நான். எல்லாமே நான் வந்து ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கணும்னு சொன்னேன். நான் இது வந்து மெஷர்மெண்ட் மாறிட்டேன், அதனாலதான் நான் திரும்பி எல்லாம் ஒரே மெஷர்மெண்ட்ல இருந்தாதான் அந்த பவுடர் டேஸ்டா வரும். இல்லைன்னா கலோரிஸும் கரெக்டா கிடைக்கும். இல்லை ஒன்றுல சத்து கூடி ஒன்றுல சத்து கூடாம கரெக்டாக தான் இருக்கு பார்த்தீங்களா. சரி இதையும் நம்ம வறுத்துருவோம். வறுத்தா இது அரிசி தானே, அப்ப வெடிக்கும்லாம். வெடிக்கும்போது வெள்ளை கலர் வரும்லாம். நான் பொரியுது பாருங்க. சவுண்டு கேக்கா தான் நம்ம புழுங்கல் அரிசியா இருந்தா கலர் சேஞ்ச் ஆகும். இருக்க கார் பிளாக் கலர்ல விட இன்னும் கொஞ்சம் கலர் கருப்பாகும், அவ்வளவுதான். இனிமே பொரி கடலை. நான் வந்து அண்டிப்பருப்பு ஒரு அஞ்சு ஏலக்காவும் சேர்த்திருக்கேன். இதையும் வறுத்துருவோம். பொரி கடலை கருக்காண்டா கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். சரி ஆஃப் பண்ணிடுவோம். இருக்கு இப்படிதான். இனி இது நல்லா கொஞ்சம் ஆறின உடனே நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து பொடிச்சு பால் ஆத்தி குடிச்சிட வேண்டியதான். ஆறுன பிறகு பொடிச்சுட்டு காணிப்போம். சத்து மாவு பொரி ரெடி பண்ண மாதிரி இருக்கா? ஆனா இது சத்து மாவு இல்ல, சத்து மாவுக்குள்ள இன்கிரீடியன்ட் இல்ல. இனிமேல் இதை வந்து நல்லா அரிக்கணும். லைட்டா தறி தறியா இருந்தாலுமே இந்த பால் எல்லாம் தெரிஞ்சு போகுமா, அதுக்காக வேண்டி
இதை நல்லா அரிச்சிடணும். ஏன்னா நம்ம இது வந்து சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் நம்ம ஆத்தி கொடுக்க போறோம். டெய்லி அரிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப நம்ம இப்படி அரிச்சிட்டோம்னா அடிச்சு அரிச்சு வச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடணும். இன்னொரு தடவை அடிச்சுக்கிட்டு தறி தறியா இருக்கு பாருங்க. இது பண்ணா எப்படி இருக்கு? இந்த இடியாப்ப மாவெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல ஃபைனா பொடி ஆயிரும். இதை வந்து நம்ம தர்க்கா இப்படி நம்ம இதை எடுத்து சூடு ஆறுனப்புறம் நம்ம இப்படி பொடிச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி ஏர்டெட் சில்வர் கண்டெய்னர்லாம் மூடி வச்சுட்டோம்னு வைங்களாம், ஒரு 2 மாசம் நம்ம யூஸ் பண்ணதை பொறுத்து தண்ணி படக்கூடாது, திறந்து வைக்க கூடாது. பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதாவது நம்ம காஃபி எல்லாம் போடாதுக்கு நம்ம பால் எப்படி காய்ச்சோம் அந்த மெத்தட்ல காய்ச்சிடணும். 1 கரண்டி இவ்வளவு போடணும். போட்டுட்டு தேவையான அளவு சீனியும் சேர்க்கலாம், பனங்கற்கண்டும் சேர்க்கலாம். நம்ம சீனி எப்போ டீ காஃபிக்கு சேர்க்கற மாதிரி கூடுதல் சேர்க்காண்டா, ஒரு கரண்டிக்கு 1 முக்கால் கரண்டிக்கு இது சேர்த்தா போதும். அதுமாரி பால் ரொம்ப கட்டியா வைக்க விட தண்ணியா தான் இருக்கணும். எதுக்கு நான் இப்படி ஆத்தியெல்லாம் காணிக்கேன்னா பாருங்க, கட்டி ஆகாது, கட்டி ஒன்று இருக்காது, கட்டிகளே இருக்காது. சரிங்களா? ஒன்றும் இல்லை, 1 ஸ்பூன் மாவு சீனி ஆட் பண்ணணும், 1 கப்பு பாலை ஊற்றணும், நல்லா நீட்டாக ஒரு அடித்து ஒரு ஆற்ற ஆற்றணும். இதுதான் எப்படி சீனி மட்டும்தான் லைட்டாக குறவு, மற்றபடி போதும். இந்த சீனி போதுன, ஓவர் சீனியெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கு. நான் சொல்லி இது டேஸ்டாகவும் இருக்குது, ஈஸியான வேலையும் கூட. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் டெய்லி பிள்ளைங்க இந்த பயறு இந்த மாதிரிலாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுனே சொல்லலாம். அது கொடுத்த நல்லாயிருக்கும், இதை கொடுத்து நல்லாயிருக்கணும். டெய்லி இதில் 1 கப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அவ்வளவுக்குள்ள சத்துக்களும் அதுகளுக்கு வந்துடும். பெரியவங்க அதான் சொன்னாம்ல, இது வந்து 1 வயசுலேருந்து லாஸ்ட் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு வரைக்கும் இது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்காகும். கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் அந்த காலத்து ஃபுட் எல்லாமே நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.